Hard to breathe, but that's alright. Hush. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தமிழில் பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேலே இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்ற டேக் ரொம்ப வைரலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வரும். ஹிந்தியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மூணு நாளைக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதான் சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா யாரும் போடல, பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. லீக்கர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொரு நியூஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த பிரச்சனை எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எந்த விதமான விஷயம் வந்து பண்ணல, அதுக்கப்புறமா ஈவெண்ட்டும் வந்து லான்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரீ ஃபயர் இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, பட் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எதை வந்து பண்ணுறானுங்க. ஒருவேளை ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் லூசுத்தரமாக ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா கொரோனா டைமில், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஹெல்ப் பண்ணி பேன் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு கான்ல இப்படி பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, அதை மட்டும் தான் சொல்கிறேன். இது உண்மையானலாம் தெரியல மக்களுக்கு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நடக்குது இல்லையா, அதனால வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அந்த இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஈகோவுக்கு கூட இருக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம் அது என்னன்னு தெரியல. பட் ஃப்ரீ ஃபயர் இது மேலுக்கும் வாயை திறப்பானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வாய்ப்பு கிடையாதுங்க. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஆனதுக்கே ஒன்றும் சொல்லல, அப்படி வந்துட்டு போனால் போது இருந்துக்கானுங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து கொண்டு போகிறானுங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி குழி தோண்டி போச்சிட போகிறானுங்களா இல்லை கொண்டு போகிறானுங்களா ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டானுங்க. போகிற பக்கம் பார்த்தா எல்லா ஈவெண்ட்ஸும் லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. அடுத்த மாதம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஈவெண்ட்ஸ்லாம் லான்ச் ஆக போதாமா. இவனுங்க பண்ணுறதை பார்த்தா ஒருவேளை மொத்தமாக குழி தோண்டி போச்சுட்டு எல்லா ஈவெண்ட்ஸும் விட்டுட்டு காசை மட்டும் லீட் சொல்லிட்டு போயிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம் என்ன தான் பண்ண காத்துக்கானேன்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசமான ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. வித்தியாசமானதெல்லாம் கிடையாது, நமக்கு பழக்கப்பட்டது தான். இது ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ டாப் அப்பு, இதை நிறைய பேரால் பண்ணாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாது. ரேட்டிங்கை குறைச்சாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண முடியாது. முக்கால்வாசி பேருக்கு இல்லை, பாதி பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு, அதுக்காக மட்டுமே ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணுறது ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாங்க. லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்கவுங்க இஷ்டம் தான். வி பேட்ச்சு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பேசாமலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படாமல் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கொடுப்பானுங்க ஃப்ரீ ஃபயர். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வி பேட்ச் யூடியூபர்ஸ் ஒரே ஒரு வீடியோ போட்டாலும் கூட அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்து மொத்தமாக சேனலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வெளியே பார்ப்பானுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து டேஞ்சரானவனுங்க. ஸோ அதனால் பார்த்து தான் மூவ் பண்ணும். ஸோ நமக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை வைக்க மாட்டானுங்க. ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் மொதல் கை வச்சா தான் நம்மளாம் பயப்படுவோம், அந்த மாதிரி வந்து கொண்டுருவானுங்களே தவிர. ஸோ எடுத்தோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டானுங்க. நேரத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறானுங்கப்பா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சாரியோ ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு விஷயம் வந்து பண்ண போகிறது கிடையாது, இனிமேலுக்கு பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் மேபி நெக்ஸ்ட்லேருந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை என்ன பொறுத்தவளவுக்கு இது வந்து ஏதாவது மனசில் உள்ள ஏதோ வச்சுக்கிட்டு தான் பண்ணுறானுங்க, அது என்னென்று தான் தெரிய மாட்டேது. ஸோ போக போக வந்துட்டு பார்த்தோன்னா ஏதாவது வந்து காட்டுவானுங்க, அப்படியே வெளியே காட்டுவானுங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்க ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தோன்னா தாராளமாக சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறானுங்க. அதில் என்ன இருக்குதோ தெரில, பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு டாப் அப் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ டாப் அப் வந்து பண்ணாமலே இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோன்னா டாப் அப் பண்ணி பழக்கப்பட்டுட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க அப்படின்னா குறைச்சிடலாம். ஓகேவா, ஸோ எடுத்தோன்னு நிறுத்தணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வர ஸ்டார்ட் ஆயிடும். ஃபஸ்ட்டு மாதிரி ஈவெண்ட்ஸ் விட்டானுங்க அப்படின்னா இதெல்லாம் கவலையப்படத்தவள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கும். ஏன் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு அந்த டாப் அப் மேலே தான் கண்ணு, அதனால தான் அப்படி விட்டுருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. ஓகே, இன்னைக்கு அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பேசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.